तुम्हारे मदद को भी आगे आने के लिए।
மீண்டும் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற மௌசி வெல்சன் மற்றும் அவருடைய குடும்பத்துக்காக மன்றாடுவோம். இறைவன் இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு சேர்த்து சாரால், பேசில் ராஜன், ஞான பிரகாசம், ஜேம்ஸ் இவர்களுடைய ஆன்மை இலைப்பாட்சியிற்காகவும் நாம் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய மனிதத்திலே புகழ் கிடைக்கின்ற இந்த புனிதத்தை தட்டி நேர்த்துக்குவதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற முதல் முயற்சி நம்முடைய மனமாற்றம். எனவே இப்பொழுது இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம், புனிதர்களாக மாற முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியார் புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகஸ்தீனுக்கு நீர் அளித்த உளப்பாங்கை உமது திரு அவையில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அதே உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய் ஞானத்தின் ஊற்றாகிய உம்மீது மட்டும் பாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உண்மையே நாடவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உன் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவராய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வாசகங்கள் 9-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனாவில் உள்ள சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதை நோக்கமாயிருங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 11 பாடல் பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கைகூட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்கள் எண்ணங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உமான்மாவோடு இருப்பாராக. எழுதி துயில் அச்செய்திலிருந்து வாசகம், ஆண்டவரை மாற்றி உமக்கு. அதிகாரம் 25,
திரை வசனங்கள் 14 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உபமாய் பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவரும் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளருடைய தலைவர் வந்து அவரிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும் இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகி என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும் வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்து பெற்றுக் கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீ தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன், உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்து நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, கொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்தில் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பதை உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் வரும்போது எனக்கு வர வேண்டிய இதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரும் கொடுங்கள், ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாக பெறுவர், இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும், பயனற்ற பணியாளரை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்காளாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு அருமையான செய்தி அதிலே இருக்கின்றது என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். இந்த தாளந்த உவமையானது பலவிதமான கோணங்களிலே பலவிதமான மக்களால் பார்க்கப்பட்டு விளக்கப்பட்டு இன்றைக்கு இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு முறை இந்த தாளந்த உவமையை கேட்கும் பொழுதும் நம்முடைய மனதிலே புதுவிதமான கருத்துக்கள் உண்டாகி கொண்டுதான் இருக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகின்ற இந்த தாளந்து என்பது எவ்வளவு அளவு என்று பார்த்தீர்கள் என்றால், இவர்களுடைய சமுதாயத்தையும் அதை சுற்றி இருந்த சிறு சிறு அரசுகளிலும் இதனுடைய அளவானது மாறுபடுகிறது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது 20-40 கிலோகிராம் எடை கொண்டதாக இருக்கின்றது. இங்கே குறிப்பாக இவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்வதால் அறிஞர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்த தாளந்து என்பது கிட்டத்தட்ட 33 கிலோ எடை உடையதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்திலே கண்டிப்பாக இந்த தலைவர் என்ன கொடுத்திருப்பார் என்றால் தங்கத்தை கொடுத்திருப்பார். தங்கத்தை தான் இந்த தாளந்து என்று சொல்லி அங்கே கணக்கு போடுவார்கள் என்றும் கூட சில விவிலிய அறிஞர்கள் சொல்வது உண்டு. அப்படி என்றால் ஒரு தாளந்து என்பது 33 கிலோ தங்கத்திற்கு இணையானது. அப்படி என்றால் ஒருவரிடம் 5 கிலோ தாளந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட
150 இவ்வளவு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை அந்த தலைவர் தன்னுடைய பணியாளர்களிடம் கொடுத்து விட்டு செல்கிறார். இப்படி கொடுத்து விடும் போது அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி கொடுக்காமல் ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏற்ப அங்கே கொடுத்து விட்டு போகிறார். இந்த விதத்திலே தலைவருடைய ஞானமானது வெளிப்படுகின்றது. ஏனென்றால் எல்லோருக்கும் சமமாக கொடுத்திருந்தால் அதிகமாக திறமையுடையவர் அதை வைத்து நிறைய சம்பாதித்திருப்பார். குறைவான திறமையுடையவர் அவ்வளவு பெரிய தொகையை வைத்துக் கொண்டு நிச்சயமாக அங்கே துன்பப்பட்டிருப்பார். எனவேதான் ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏற்ப அங்கே அந்த தாளந்தானது கொடுக்கப்படுகிறது. இப்படி கொடுக்கப்பட்ட அவர் குறுகிய நேரத்திலே திரும்பி வந்துவிட்டார் என்று சொல்லப்படவில்லை, மாறாக நீண்ட நாட்கள் கழித்து திரும்பி வருகிறார். அப்படி என்றால் இருக்கின்ற பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு செல்வத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பானது அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலத்திற்கு அவர்களுக்கான வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுதுதான் வருகின்ற அந்த தலைவர் திரும்பவும் வந்து கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு பதிலும் தலைவனுடைய மறுமொழியாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இங்கே தலைவனாக வந்து அங்கே முடிவு செய்வது கிடையாது, மாறாக இந்த பணியாளர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை சொல்லும் பொழுதுதான் அங்கே தலைவன் அதற்கான பதிலை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட கோணத்திலிருந்து இந்த தாளந்த ஓவியை பார்க்கும் பொழுது அது நமக்கு பலவிதமான கருத்துக்களை விட்டு செல்கிறது. முதலாவதாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக பார்த்து வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொருவருடைய திறமைக்கேற்பவும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் எது தேவையோ அதை அளித்திருக்கிறார். தேவைக்கு அதிகமாக கொடுத்து நம் மீது பாரத்தை ஏற்றாமல் இறைவன் நம்முடைய தேவையை அறிந்து கொடுத்திருக்கின்றார். இரண்டாவதாக எடுத்து பார்க்கும்போது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைப்பதற்காகவும் வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கால அவகாசங்கள் மிக அதிகமாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய ஒரே செயலை வைத்து நம்மை அவர் கணிப்பது கிடையாது. நம்முடைய ஒரே தவறை வைத்து அவர் நம்மை தண்டிப்பது கிடையாது. மாறாக ஒவ்வொரு முறையும் நமக்கான வாய்ப்பை கொடுத்து நீண்ட நாட்களாக நமக்காக காத்து கொண்டுதான் இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது யார் ஒருவர் உழைக்கிறாரோ அவருக்கு அங்கே அதிகமாகிறது, உழைக்காமல் சோம்பேறியாக இருப்பவருக்கு இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. முதல் வாசகத்திலே பவுலடிகளார் மிக அருமையாக சொல்லுகின்றார், நீங்கள் சோம்பேறிகளாக உழைக்காமல் இருக்காதீர்கள், நீங்கள் உழைத்து அதன் வழியாக வருகின்றதை வைத்து உண்ண முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து சொல்வது போல நம்முடைய உழைப்பு என்கின்ற ஒன்றுதான் நம்முடைய தாளந்தினுடைய அளவை அதிகரிக்குமே தவிர உழைக்காமல் சோம்பி இருக்கும் பொழுது அது கடவுளுக்கும் பிடிக்காத ஒன்றாகத்தான் அந்த சோம்பேறித்தனமானது பார்க்கப்படுகிறது. இறுதியாக பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒவ்வொருவரும் கணக்கு காட்ட வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து பார்த்து இறைவன் மீண்டுமாக வந்து நம்மை பார்க்கும் பொழுது அவருடைய இரண்டாம் வருகையிலே அவர் நம்மை கணக்கு கேட்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்தேன் என்கின்ற சரியான கணக்கு கொடுப்பவர்களாக நாம் வாழ வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாளந்தின் அளவு மிக அதிகம். நம் ஒவ்வொருவருக்கும் தகுதியான அளவிற்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். தகுதியான அளவை பெற்றிருக்கின்ற நீங்களும் நானும் அதற்கு ஏசார்போல் உழைக்க வேண்டும். சோம்பேறிகளாக இருக்கும் பொழுது அது இறைவனுக்கும் பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் வந்து இறைவன் கணக்கு கேட்கும் பொழுது அந்த இடத்திலே நீங்களும் நானும் சரியான வாழ்க்கை முறையை கணக்காக கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவோம். இந்த கருத்துக்களோடு தொடர்ந்து திருப்பலி நாம் மன்றாடுவோம். இறைவன் நம்மையும் நம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். எனக்காக உன்னை பலியாக தந்தீர்.
नंबिकूरी मंडाकूड सुबहर जयप्रभा नंदे कनी अरुला तिरमण वावा अमेरिए नंबिकूरी मंडाकूरी मेसन नंदे कनी इनमें वारी वीर मेल उद्लोम सारा बेसिल राजन ज्ञान प्रकाशम जेम्स सहोद सहोद इंदोर अवर इकूंदमें कनी तयन पुण मरिया कणव योसे योसेपे नोकी मंत्राट मीटर पर
பேர் பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேர் பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். இந்த நேரத்தில் புனித அகஸ்தினார் பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், அவருடைய குடும்பத்தினருக்காகவும், இன்னும் குறிப்பாக புனித அகஸ்தினாரை தங்களுடைய பாதுகாவலராக கொண்டு செயல்படுகின்ற திருச்சபையின் பலவிதமான சபைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். கிறிஸ்து ஒருவரும் உங்கள் ஆசிரியர், நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்பினராகிய நாங்கள் அவராகவே வாழ அருள்வீராக. இந்நாடவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்மீகங்களை தேடுவதில் நீ எங்களுக்கு வழிகாட்டியாகிறோம். உன் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாகிறோம். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாக இருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்களும்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல சிறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமீன். அனைத்து மக்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.